தோழர் சங்கரையா புரட்சிகர வாழ்வும் பயணமும். தோழர் என் சங்கரையாவுக்கு வயது 100. அவரது வயதுதான் இந்திய அரசியல் வரலாற்றில் செங்கொடி இயக்கம் செய்த ஈகையின் வரலாறு. இளம் வயது சிறை வாழ்க்கை, சுதந்திர போராட்டம், இயக்க வாழ்வு, சட்டமன்ற வாழ்வு என மிக நீண்ட வாழ்க்கை பயணத்தை தன் அரசியல் வாழ்வுக்காக அர்ப்பணித்த முதுபெரும் தியாகி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து மார்க்சிஸ்ட் கட்சி பிரிந்தபோது அப்போது இருந்த 36 தலைவர்களுள் ஒருவராக இருந்தவர் சங்கரையா. முதல் தலைமை குழு உறுப்பினரும் கூட. இந்தியாவின் முதுபெரும் இடதுசாரி இயக்க தலைவர்களான பி டி ரணதீவே, இஎம்எஸ் நம்பூதிரி பாட், ஜோதி பாசு, ஏகே கோபாலன் என பணியாற்றியவர் திராவிட இயக்க முதுபெரும் தலைவர்களான பெரியார், அண்ணா, கலைஞரோடும் பயணித்த சங்கரையா இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார். விடுதலை போராட்ட காலத்தில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸில் ஈடுபட்டு பிறகு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் கிளை மதுரையில் துவங்குற போது தோழர் சங்கரையா, கே பி ஜானகி அம்மாலாம் அந்த கிளையிலேருந்து செயலாற்றினாங்க. அப்போ நடந்த கடுமையான அடக்குமுறைகளில் கடுமையாக வந்து கைது செய்யப்பட்டு மதுரை சதி வழக்கில் கைது செய்யப்பட்டார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு கண்ணூர் சிறையில் உட்பட அவர் வந்து அடைக்கப்பட்டார். மாணவராக இருக்கிற போதே கண்ணனூர் சிறையில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார். அங்கே தான் கையூர் தியாகிகள் 4 பேர் தூக்கிலிடப்பட்ட சம்பவம் என்பது அப்போ தான் நடந்தது. எனவே அது முதல் ஏராளமான 8 ஆண்டுகள் அவர் வந்து சிறையில் இருந்திருக்கிறார். அதாவது விடுதலை போராட்ட காலத்தில் கைதாகி சிறையில் இருந்தது மட்டுமில்லை, விடுதலைக்கு பிறகு இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சி எதிர்த்து நடத்திய போராட்டங்களில் கைது செய்யப்பட்டு தலைவர் சிறையில் இருந்திருக்கிறார். 3 ஆண்டு காலம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து அரசனுடைய கைது நடவடிக்கைகள் தப்பித்து அந்த முறையில் மக்களுக்கு பணியாற்றுகிற, கட்சிக்கு பணியாற்றுகிற, தலைமுறை வாழ்க்கையிலும் கைதேர்ந்த அனுபவம் உள்ளவராக அவர் திகழ்ந்தார். கட்சி ஒன்றுபட்ட கட்சிக்குள்ளே கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்குவது என்கிற அடிப்படையில் முதல்ல 32 தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் ஒன்றுபட்ட கட்சியிலேருந்து வெளியே வந்தாங்க. அதில் வெளியில் வந்தவர்களை இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற 2 பேர் யாருன்னா, ஒன்று தோழர் சங்கரையா, இன்னொன்று கேரளாவில் இருக்கிற வி எஸ் அச்சுதானந்தன் அவர்கள். இந்த 32 பேரில் 30 பேர் காலமாகிவிட்ட சூழல் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, பிறகு அவர்கள் தான் தெனாலி என்கிற இடத்துல கூடி பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற கட்சியை உருவாக்கி இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்திய சீன எல்லையுத்தம் வந்தபோது, அவசர நிலை பிரகடனம் வந்தபோது, இப்படியான அடக்குமுறை காலங்கள்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக வழிகாட்டி இருக்கிறவர். எப்படி அந்த அடக்குமுறைகளை சந்திக்க வேண்டும் என்பதை அனுபவ ரீதியான கருத்துக்களை சொல்லி இளைய தலைமுறைக்கு வழிகாட்டி எங்களை போன்றவர்களாம் ஊக்குவித்திருக்கிறதுல தோழர் சங்கரையாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. தன் வாழ்வையே இடதுசாரி இயக்கத்திற்கு அர்ப்பணித்து கொண்ட அந்த முதுபெரும் தலைவரின் வாழ்வை எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் இன்றைய மார்க்சிஸ்டுகள்? ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்வது என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பல்ல. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளாக திகழ்ந்திருக்கிற பல தலைவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த வகையில் 100 ஆண்டுகள் வாழ்கிற வாய்ப்பு கிடைத்தது தோழர் சங்கரையாவுக்கு கிடைத்திருப்பது என்பது ரொம்ப பெருமைக்குரியது. அந்த வாய்ப்பு அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. அநேகமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முதல் தலைமுறையிலிருந்து இன்றைய தலைமுறை வரை ஏறக்குறைய 4-5 தலைமுறை தலைவர்களுக்கு மேலே பழகிய ஒரு தலைவர் அருமை தோழர் சங்கரையா அவர்கள். 1938 அவர் முதல்ல இந்தியை தமிழகத்தில் திணிக்கிற போது ராஜாஜி அரசாங்கத்தினால் ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டுகிற போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு தான் அவருடைய முதல் அரசியல் வாழ்க்கை துவங்குகிறது. அன்றைக்கு இருந்த மூத்த தலைவர்களாக இருக்கிற பி டி ரணதீவே, பி சுந்தரையா, ஹரிகிருஷ்ண சிங் சுர்ஜித், இஎம்எஸ் நம்பூதிரி பாட், ஏகே கோபாலன் துவங்கி, அதே மாதிரி பி சி ஜோஷி போன்றிருக்கிற தலைவர்களை துவங்கி அடுத்திருக்கிற இப்போ இருக்கிற பிரகாஷ் கரத், சீதாராம் யெச்சூரி வரைக்கும் அகில இந்திய தலைவர்களோடு இணைந்து பணியாற்றியவர். தமிழகத்தில் மூத்த தலைவராக இருந்த தோழர் பி ராமமூர்த்தி, ஏ பாலசுப்ரமணியம், ஏ நல்லசிவன் போன்ற தலைவர்களோடு, கலியம் கல்யாண சுந்தரம், நம்பி அனந்த நம்பியார் போன்ற அந்த முதல் தலைமுறையிலிருந்து
இப்போ வரைக்கும் இருக்கிற எங்களோட எங்களுக்கு பின்னாடி இருக்கிற இளம் தலைமுறைகளோடு கூட வாழ்கிற மிகப்பெரிய பேர் பெற்றவர். அவருடைய சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி இளைஞர்களை பார்க்கிற போது தானே ஒரு இளைஞர்களாக மாறிடுவார். ஏதோ தன்னுடைய மூத்த வயசு மூத்த தலைவருங்கிற அந்த தோரணை இல்லாமல் இன்றைக்கும் குழந்தைகளோடு பேசுகிற போது பழகிற போது குழந்தையாக மாறிவிடுவார். இளைஞர்கள்ட்ட பழகிற போது இளைஞராக மாறிவிடுவார். ஒரு மூத்த தலைவர், தமிழகத்தினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரோடு, பேரறிஞர் அண்ணாவோடு, டாக்டர் கலைஞர் அவர்களோடு, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடெல்லாம், ஜீவா அவர்களோடு போன்ற பலரோடையும் அவருக்கு வந்து அநேகமாக இத்தனை தலைமுறை தலைவர்களோடு பழக்கம் இருக்கிற ஒரு தலைவர் தமிழகத்தில் சங்கரையா என்று சொன்னால் மிகையாகாது என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தி எதிர்ப்பு போராட்டம், சிறை வாழ்க்கை என எப்போதும் சங்கரையா தமிழகத்தின் பிரத்யேகமான அடையாளங்களோடு அரசியலில் பயணித்தவர். இந்திய ஒன்றியம் எதிர்கொள்ளும் ஜனநாயக ஆபத்துகளுக்கு மத்தியில் இன்றைய இளம் கம்யூனிஸ்டுகளுக்கும் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கும் தோழர் சங்கரையா எப்படி முன்னுதாரணமாக இருக்கிறார்? தோழர் சங்கரையாவுடைய வாழ்க்கை அனுபவம் எல்லாமே ஒரு முன்னுதாரணமான பாடம்தான். முதல் விஷயம், மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வுக்கு அவர் தான் ஒரு முன்னுதாரணம். தன்னுடைய சொந்த நலம், சுயநலம், தன்னுடைய குடும்பம் என்பதை தாண்டி மக்களுக்காகத்தான் வாழ்க்கை, மனித சமூகத்துக்கு தான் வாழ்க்கை என்கிற அந்த அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டியவர் தான் தோழர் சங்கரையா அவர்கள். இளைஞர்கள், அவர் எல்லா கூட்டங்களையும் பேசுவார், நாம் நமக்காக வாழ்வது ஒரு மனித வாழ்வு மட்டும் மனித வாழ்வாக இருக்காது, நாம் மக்களுக்காக வாழ்கிற போது தான் இந்த மனித பிறவியினுடைய கடமை நிறைவேற்றுகிற முறை என்று அமையும். ஆகவே அவர் பல, நீங்கள் வந்து இப்போ சாதிய சமூக ஏற்றத்தாழ்வுகள், மனுநீதி என்கிற வர்ணாசர தர்மம் என்பது இந்திய சமூகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொடுமை தீரலை, 75 ஆண்டுகால சுதந்திரத்துக்கு பிறகு கூட இன்றைக்கி அந்த கொடுமை தீரலை. பட்டியலின மக்கள் தினம் தினம் படுகொலை செய்யப்படுகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பின்தங்கிய சமூக மக்கள் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி அவங்களுக்கு சமூக ஒடுக்குமுறை இருக்கத்தான் செய்கிறது. எனவே இந்த வர்ணாசிர தர்மத்தை எதிர்த்து, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து எப்படி போராட வேணும், எப்படி உறுதியாக ஒரு பட்டியலின மக்களுடைய குரலாக நாம் எப்படி பிரதிபலிக்க வேண்டும், இந்த சாதிய மேலாதிக்கத்தை எப்படி குரல் எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முழு அர்ப்பணிப்போடு பணியாற்றியவர் தோழர் சங்கரையா அவர்கள். அவருடைய வாழ்நாளில் அவர் வந்து ஒரு மத மறுப்பு திருமணத்தை, காதல் திருமணத்தை 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த திருமணத்தை செய்து கொண்டார். கலப்பு திருமணத்தை, மத மறுப்பு திருமணத்தை, அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து சாதி மறுப்பு திருமணங்களை செய்து வைத்து அநேகமாக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக அந்த குடும்பத்தை பார்த்தா தெரியும். ஆகவே சாதி மத ஏற்றத்தாழ்வுகளை சமூக ஒடுக்கமுறையிலிருந்து போராடுவதில் இளைஞர்கள் அர்ப்பணிப்போடு வரணும், சமூக சீர்திருத்த இயக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன்னுதாரணமானவர். அதே மாதிரி அவருடைய வாழ்நாளில் ஒரு ஃபாசிச, ஒரு வெளிநாடு அந்நிய ஆட்சி அடக்குமுறை இருக்கிற போது அதை எதிர்த்து களம் கண்டவர் அவர். அப்போ இன்றைக்கு ஒரு ஃபாசிச ஆட்சி இந்தியாவில் நடக்குது, கருத்துரிமை பறிக்கப்படுது, எழுத்துரிமை பறிக்கப்படுது, பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது, யாராக இருந்தாலும் அவங்களெலாம் வந்து நகர்ப்புற நக்சலைட்டுகள் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. 84 வயது நிறைந்திருக்கிற ஸ்டான் சாமியை கைது செய்து அநேகமாக ஒரு படுகொலை செய்யப்பட்ட ஆகவே இப்படிப்பட்ட அந்த பாசிச போக்குகளை எதிர்த்து போராடுவதற்கு தோழர் சங்கரையாவுடைய வாழ்வு இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி சமூகத்தில் இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வு, முதலாளி சுரண்டல் சமூகம், கிராமப்புறங்களில் இருக்கிற நிலப்பிரபுத்துவ சுரண்டல், எனவே ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தது, முதலாளித்துவ சுரண்டல் நிலப்பிரபுத்துவ சுரண்டலை எதிர்த்தது, மனுநீதி தர்மத்தின் வாழ்வாக இருக்கக்கூடிய அந்த அநீதிகளை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்தது என்கிற எல்லா களங்களிலும் எல்லா தளங்களிலும் களமாடியவர் தோழர் சங்கரையா. எனவே அப்படிப்பட்ட வாழ்வு என்பது இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்வாக அமையும். அவரே பல கூட்டங்களில் சொல்லுவது போல, இளைஞர்கள் இப்படிப்பட்ட புதிய எழுச்சியோடு புதிய சிந்தனையோடு வரணும். தமிழ் இலக்கியங்கள் பால் அவருக்கு இருக்கிற பாண்டித்யம் மிகப்பெரிய பாண்டித்யம். பொது உடைமை இயக்கத்தின் முன்கள பணியாளராக துவங்கி வளர்ந்த சங்கரையாவுக்குள் ஒரு ஊடக ஆசிரியர் இருப்பது பலரும் அறிந்திராத செய்தி. பொது உடைமை இயக்கத்தின் தமிழ் இதழான ஜனசக்தி இதழின் முதல் பொறுப்பாசிரியர் சங்கரையாதான்.
அதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தீக்கதிர் நாளிதழுக்கும் அவரே முதல் ஆசிரியர். பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் என அனைவரோடும் அன்பு பாராட்டிய சங்கரையா கலைஞரோடு சட்டமன்றத்தை அலங்கரித்தவர். திரு சங்கரையா குறித்து முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டார்கள், எனக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கிறது, எனக்கு 100,000 ஓட்டுகள் இருக்குமானால் அந்த 100,000 ஓட்டுகளையும் திரு சங்கரையாவுக்கே அளிப்பேன் என்று சட்டசபையிலே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அறிவித்தது மிக முக்கியமான ஒரு கூற்று. அதே சட்டசபையில் சங்கரையா அவர்கள் பேசும்போது வறுமை நிறம் சிவப்பல்ல, வறுமையை போக்க வந்த நிறமே சிவப்பு என்று பேசியது ஒரு வரலாற்று குறிப்பாக இருக்கிறது. எம்ஜிஆரோடு மட்டுமல்ல, கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு மிகுந்த அன்பு கொண்டவராக, மிகுந்த நட்பு கொண்டவராக இருந்தார். கலைஞர் அவர்கள் கூட, நான் பெரியாரை சந்திக்காவிட்டால் நான் உண்மையாக ஒரு கம்யூனிஸ்டராக மாறியிருப்பேன் என்று அவர் கூறியிருந்தார். கலைஞர் அவர்கள் கம்யூனிஸ்டினுடைய கொள்கையின் மீது, அந்த தத்துவத்தின் மீது எவ்வளோ ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதற்கு அந்த ஒரு வாக்கியம் உதாரணமாக இருக்கிறது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களோடு கலைஞர் அவர்கள் மிகுந்த நட்பு பாராட்டினார்கள், நெருக்கமான உறவை பண்ணினார்கள். அந்த விதத்தில் கலைஞருக்கும் சங்கரையாவுக்கும் ஒரு ஆழ்ந்த நட்பு இருந்தது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. எப்போதெல்லாம் சங்கரையாவுக்கு அவருடைய பிறந்தநாள் வருகிறதோ அப்போதெல்லாம் வாழ்த்து தெரிவிக்க கலைஞர் அவர்கள் தவறியது இல்லை. அவருடைய நல்லது கெட்டதுகளில், அவருடைய உடல்நல விசாரிப்புகளில் கலைஞர் அவர்கள் ஒரு தனித்த கவனத்தை அவர் செலுத்தினார்கள். அதே போன்று சங்கரையாவின் மீது மாறாத அன்பு கொண்டவராக இருந்தார் டாக்டர் கலைஞர் என்பது மிக முக்கியமானது. அதே போன்று சங்கரையா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது மாறாத, என்றும் மாறாத அன்பு கொண்டிருந்தார் என்பதும் மிக முக்கியமானது. தோழர் சங்கரையா இடதுசாரிகளின் முன்னோடி, மூத்த தலைவர். ஆனால் அவரது தனிப்பட்ட வாழ்வை அருகில் இருந்து பார்த்தவர் கதையாசிரியர் ஆர் செல்வராஜ். அப்பாவுடைய அடுத்த சகோதரர், எங்கள் அப்பாவுக்கு 4-5 சகோதரர்கள், அதில் அடுத்தவர் இவர் தான். எங்கள் அப்பாவும் இவரும் சுயமரியாதை இயக்கத்தில் அந்த காலத்தில் ஈடுபட்டவங்க. படிக்கிற காலத்திலேயே இந்த போராட்டங்களுக்கு போகிறதுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் அனுப்ப தாத்தா ரெடி. ஆனால் அது ரெண்டு பேரும் போகணுங்கிறப்ப அவர் சீட்டு போட்டு எடுத்து, நீ போ இந்த போராட்டத்துக்கு போ, பெரியார் போராட்டம் அங்கே இருக்குது, அங்கே போய் சேர், இப்படி அனுப்புவாங்க. அப்படி வந்தவங்க நெல்லை மாவட்டம் கோவில்பட்டி அவங்களுடைய இது. அப்புறம் தாத்தா வந்து மதுரையில் வாட்டர் டேங்க் சூப்ரண்டாக வந்தார், கோச்சடை மதுரையில் அதில் வந்துட்டார். இப்போ அவங்களாம் படிச்சிட்ருக்காங்க அப்பா அதுக்கெல்லாம் இப்படி. அப்புறம் அரசியலில் சித்தப்பாவுக்கு முழு இது, அப்பா நிறைய ஆஃபீஸ்கள் அப்படி இப்படின்னு இது வந்துட்டார். அவர் முழுக்க அரசியலுக்கு போகல எங்கள் அப்பா. சித்தப்பா ஃபுல் டைம் அப்படி அரசியல் போயிட்டார். இப்போ அந்த கல்யாணமாகி எனக்கு எப்போ அவரை தெரியும்னா, நான் வந்து நான் பிறந்தப்போ சிவகங்கையில் நான் பிறந்தேன். சிவகங்கையில் பிறந்தப்போ இவர் தலைமுறை வாழ்க்கையில் இருக்கார் சித்தப்பா. எங்கே பார்த்தாலும் சுட சொல்கிறாங்க. 1946 பல தலைவர்களை கொண்டுட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இவர் தலைமுறையாக வந்தவர், அண்ணன் குழந்தையை பார்க்கணும்னு சிவகங்கை வர்றார். இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ். இது எப்படின்னா, இவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார், அம்மா குழந்தையோடு இருக்காங்க, என்னை கையில் வச்சுட்டு கதவு எதுவும் மூடக்கூடாது, ஏன்னா வெளியில் பூரா போலீஸ் அந்த சிஐடி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. எங்கே வரலாம், அண்ணன் குழந்தையை பார்க்க வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த கதவை திறந்து வச்சுட்டு கதவுக்கு பின்னாடி அவர் நிற்பார். என்னை அவருக்கு முன்னாடி படுக்க வச்சுருப்பாங்க. என்னை பார்த்து அந்த குழந்தையில் பார்த்து அம்மாட்ட பேசி அப்பா அப்படி பக்கத்தில் இருப்பார். இவங்களோட ஒரு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்பார் கதவுக்கு பின்னாடியே. அதுக்கப்புறம் மெல்ல அங்கங்கே இது பண்ணுறப்ப யாராவது மெல்ல இங்கேருந்து நகர்ந்து சிவகங்கைக்கு பின்பக்கம் போய் ஏதாவது லாரியோ ஏதோ பிடிச்சி எங்கே போயிடுவாங்க. அப்படி உன்னைய பார்க்க வர்றப்போ கதவுக்கு பின்னாடியே இருந்து பார்த்தான்ப்பா உன்னைய அப்படின்னு. இதுதான் அவர் கொஞ்சம் நல்ல கவனம் எடுத்துக்கிடுவார். என்னென்னா, நான் ரொம்ப வாளாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் ஒரே எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்டு, லீவ் விட்டுட்டா போதும், ஏதாவது கலெக்டாக பண்ணுறா, ரொம்ப கோபம் அப்படிலாம் வருதுன்னா அவர் என்ன பண்ணிட்டார், மதுரை சித்திரத்துருளால் என்சிபிஎச் அந்த புக் ஸ்டாலுடைய ஸ்டால் போடுவாங்க, அதில் என்சிபிஎச் ஸ்டால் போடுவாங்க, அதில் என்னை போய்
லீவு முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டார். அப்போ அங்கே ஒரு நல்ல அருமையான ஒரு தோழர் சுகுமார், அப்புறம் வந்து சுப்பிரமணியம், ஏதோ நல்ல மாஜினி, யாரோ அருமையான ஆளுகள்லாம் அங்கே இருக்காங்க. அவங்க என்ன சன்னம் பையன்னு என்னை உள்ளே சேர்த்துட்டாங்க. என்னென்னா அந்த புஸ்தகங்கள்லாம் தொடச்சி வைக்கணும், சின்ன வயசுலேயே புஸ்தகங்களை தொடச்சி வைக்கணும், அப்புறம் கேட்குற புஸ்தகத்தை பாக்கெட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி இதில் எனக்கு அந்த முதல் முறையாக என்சிபிஹெச்ங்கிறனால ரஷ்யன் நாவல்கள் எனக்கு அறிமுகம் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து 4 மணி என்ன மொதல் எக்ஸிபிஷன் திறப்பாங்க, பகல்லையே போய் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும், புத்தகங்கள் இடம் மாறி கிடக்கவும் போயிருக்கும், அதனால் காலையிலே நமக்கு டூட்டி. அந்த இதில் போகிறப்ப அவங்க வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க, ஒரு சிகரெட் அட்டையில் ஒரு பொருட்காட்சி நடத்துகிற குழு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, அது காசு இல்லை. நம்ம ஸ்டாப்புங்கிறதுனால உள்ளே போய் எல்லாம் பண்ணோம். இப்போ ஈவினிங் திறக்கிற வரைக்கும் அந்த புத்தகங்களோடு தான் இருக்கேன். அப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த புத்தகங்களை, அப்படியே அதில் ஒரு ஈடுபாடு வருது. இது போக எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் படிச்சுட்டே இருப்பார், எனக்கு சொன்ன ஒரே இது, ஒரு நாளைக்கு எப்படியும் 100 பக்கம் படி, ஆனால் 80 பக்கத்துக்கு குறையாத. இன்றைக்கி 80 பக்கம் படிக்க முடியலை, 100 பக்கம் படிக்க முடியலைன்னா இந்த பேலன்ஸ் பக்கத்தை நாளைக்கு படிக்கணும், அது பாட புத்தகமாக இருக்கட்டும் கதை புத்தகமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டார். இப்போ சித்தப்பா என்னென்னா, என்னப்பா என்ன படித்தப்பா என்ன கவனம் எப்படின்னா, ரொம்ப துஷ்டனாக இருக்கிறதுனால அவர் மட்டும் என்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். இந்த கழுகு வானத்தில் பறக்கும், ஆனால் அந்த பூமியில் அந்த கோழி கொஞ்சம் எங்கே தெரியுது கவனிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி அவர் எந்த ஊரில் இருந்தாலும் என்ன பண்ணுறா செல்வராஜ் அப்படி இப்படி கேட்டுகிட்டே இருப்பார். உன்னை பற்றி ஏதோ தகவலாம் இருந்தப்பா சேட்டை பண்ணுவேன் நீ, இப்போ தெரியும் இருக்கு அப்படியே என்னை கைட் பண்ணிட்டு வர்றாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நாள் வீட்டுக்கு வராரு, ஒரே கம்ப்ளைண்ட் வீட்டில், ஒரு டேபிள் பூரா பேப்பர்களில் எழுதி 40 பக்கம் நோட்டுகள் தான் அப்போ கதை எழுதுறது, என்ன பத்திரிகைகளில் கதை எழுதுகிறேன், அதில் இணைகோடுகளில் ஒரு கதை எழுதுகிறேன். அந்த கதை மாலை மோசில் வெளிவருது, முதல் பரிசு வாங்குது. முதல் பரிசுனால் எவ்வளோ இருக்கு, 20 ரூபா, அதுதான் முதல் பரிசு. ஆனால் அந்த வயசில் 12-13 வயசில் பரிசு வாங்கிட்டேன். போஸ்ட்மேனே பரபரப்பாக கொண்டு வர்றாரு, ஒருத்தர் மணி ஆர்டர் கொடுத்தாருன்னா அவருக்கு நம்ம 8 ரூபா கொடுக்கணும் திருப்பி போஸ்ட்மேன், அப்படி இருக்கும் அந்த நேரத்தில். அதனால் வர்றவங்க சில்லற 20 ரூபா ஒருத்தர் கொடுக்க போகிறோம்னா அவங்க 19 ரூபா கொண்டாடுவாங்க. இப்படிலாம் அது இந்த கதை ஒரு பரபரப்பை உருவாக்கிருச்சு. இந்த கதையை எங்கேயோ இருந்து பாரதிராஜா படிக்கிறான். படித்தவன் பாவலர், இதை இளையராஜா, அவங்க வந்து இவன் டேனியல் ராசையா, அமர் சிங், கங்கை அமர, பாஸ்கர், இவங்க அவங்ககிட்ட சொல்கிறான் அவர் கதை படித்த செல்வராஜன் ஒருத்தா பிச்சுட்டான்ப்பா இணை ஓடுவான், யோ ஏன் ஃப்ரெண்ட் ஏங்குறாங்க அவங்க, இப்படி அங்கே ஒரு கேங் அப்படி சேருது. இப்போ சித்தப்பாவுக்கு இந்த எழுத்து, என் எழுத்தில் ரொம்ப ஒரு ஈடுபாடு வருது. இவன் மதுரைக்கு லாய்க்கான இல்லை இல்லை, ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ 62ல் சைனா வார், கம்யூனிஸ்டுகளெல்லாம் கைது பண்ணுறாங்க, இந்த மாதிரி போராட்டம், எந்த நேரமும் அவர் கைதாயிடுவார். ஆனாலும் அவர் எங்கள் அப்பாட்ட சொல்கிறார், அண்ணே செல்வராஜ மெட்ராஸ்க்கு அனுப்ப நான் பார்த்துக்குறேன், அவன் மதுரையில் இருக்கிற ஆள் இல்லைண்ணே, அவன்கிட்ட எழுத்து திறமை இருக்குது, நான் பார்த்துக்குறேன், நான் பார்த்துக்குறேண்ணே, இல்லை உனக்கு எதுக்கு தொந்தரவு, இல்லை 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 நீ அனுப்ப உடனேட்டார். ஆனால் நான் இதெல்லாம் ரெடியாக இங்கே வரப்போ சேலம் ஜெயில் போயிட்டார். சித்தி ரெண்டு, சேகர் ஒரு பையன், சித்ரான்னு ஒரு சிஸ்டர், ரெண்டு பேர் தான். ரொம்ப கஷ்டமான காலகட்டம், சித்தி என்ன இது பண்ணிக்கிறாங்க. இங்கே மெட்ராஸ்க்கு வந்து இறங்கிட்டேன், இறங்கி இருந்தால் இந்த என் கூட இப் அப்போ வந்து ராமகிருஷ்ணன் எங்கள் சித்தப்பாவுடைய, எங்கள் சித்தப்பா ஒருத்தர், இன்னொரு சித்தப்பா ராமகிருஷ்ணன், அவர் பிஆர் கூடலாம், பி ராமூர்த்தி கூடலாம் இது பண்ணுவார். பிற்காலத்தில் அவர் டெல்லி போயிட்டார், கட்சி ஆஃபீஸ் போயிட்டாராங்க. அவர் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம், ஜெயிலில் இருக்கார் சித்தப்பா. ஆனால் அந்த சித்தி அவ்வளோ அருமையாக குடும்பம் நடத்துவாங்க, அது அவங்க எதாக இருந்தாலும் உறுதியான ஒரு வார்த்தை தான், ரொம்ப பேச மாட்டாங்க. என்ன செல்வராஜ் என்ன யாரை பார்த்து எனக்கே அதெல்லாம் அந்த கேள்வி, எங்கே போனா என்ன பண்ண அப்படியே. ஒரு 3 ரூபா இருந்தால் 1 மாதம் போயிடும், ஏன்னா அந்த எலக்ட்ரி எனக்கு சீசன் டிக்கெட் மாம்பழம் டு குரோம்பட்டை 3 ரூபா தான் சீசன் டிக்கெட். இந்த 3 ரூபாய்க்கு ஒரு வாழ்க்கை லட்சிய கனவாக இருக்கும், அந்த 3 ரூபா சித்திட்டெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா ஜெயிலிருந்து சித்தப்பாவுக்கு அரசாங்கம் கொடுக்கறது 100 ரூபா தான் வீட்டில் கொடுக்கும். இல்லை அரசியல் கைதிகள், வெறும் குற்றவாளிகள் இல்லை,
பெரிய அரசியல் கைதிகள் எல்லோரும் ராமூர்த்தியிலேருந்து எல்லோரும் ஜெயிலில் தான் இருக்காங்க. அதனால் நாங்கள் தொந்தரவு பண்ணுறதில்ல. இந்த 3 ரூபாயை எப்படியாவது தேடுறது, 2 ரூபாய் 80 பைசா கிடச்சா கூட போதும், சைதாப்பட்ட வரைக்கும் எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கிடலாம், இப்படியெல்லாம் ஒரு ஒரு கஷ்டம். சித்தப்பா வந்து கட்சியில் இருக்கிறனால நிறைய நிறைய விவசாய குடிமக்கள் எனக்கு பழக்கமாகறாங்க. ஏதாவது ஊர்களுக்கு போனால் இப்படி என்ன அண்ணன் பையன் அப்படின்னு பார்த்துக்குருவாங்க. பல பேர் வந்து மதுரையில் நாங்கள் இருந்த வீடு மதுரை ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு காம்பவுண்ட் சுவர் இப்படி வந்தால் எங்கள் வீடு வந்துடும். அதனால் கிராமத்தில் இருக்கிற உறவினர்கள்லாம் நம்ம எப்படின்னா தோழர்கள் எந்த ஊருக்காரங்க அவங்க இங்கே வந்து நம்ம வீட்டில் தங்கிடுவாங்க. தங்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வர்றது நான் தான் உங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது வர்றது. மதுரையிலேருந்தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். ஆனால் வர்ற ஒவ்வொரு கிராமத்து விவசாயிகளும் அந்த மக்களும் சார் ஒருத்தர் கூட வெறுங்கையோடு வரமாட்டாங்க. புடலங்காய் பூசணிக்காய் கொஞ்சம் காய்ங்க சோளக்கிறது ஏதாவது ஒன்று கொண்டாடுவாங்க சார். ரொம்ப பிரமாதமாக அது திருப்பி அவங்க குணமாகி போன பிறகு என்னை கூப்பிடுவாங்க. ஒரு காடு வந்ததுன்னா காடில் தான் அப்போ காடுகள் தான் வரும். அந்த காடில் என்னை வர சொல்லுவாங்க அவங்க ஊர்களுக்கு. அப்படி போகிறப்ப தான் வந்து கரும்பாலைகள் சக்கரத்தேவன்லாம் படம் பண்ணேன். அது அந்த அதை தான் அதை தெளிவாக வாங்கிடுது. ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத மைண்டில் ஏற்றிடுவேன். இப்படி இதெல்லாம் இப்படி கலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவில் தலையெடுத்து தமிழ் சினிமாவில் சிகரம் தொட்ட ஆர் செல்வராஜின் சித்தப்பா தான் சங்கரையா. இவரது வாழ்விலும் வளர்ச்சியிலும் சங்கரையாவின் பாதிப்பும் தாக்கமும் இருப்பதை நினைவு கூறுகிறார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கைத்தறி வேட்டி சட்டை ஒரு சாதாரண செருப்பு ஒரு பேக் வச்சுக்கிடுவார். இவர் முதல்ல மதுரைக்கு வர்றப்ப நானும் நண்பர்களும் இவர் வந்துட்டாருன்னு தகவல் தெரிஞ்சால் போதும். மண்டையநாசார் சேர்ந்ததில் ஆஃபீஸ் இருக்கும். அப்புறம் அப்பப்போ பார்த்துட்டு எனக்கு சின்ன ஊர் போகிறீங்கன்னு கேட்பேன். ஏன்னா இந்த அவர் வச்சுருக்கதே ஒரு லெதர் பேக் தான் வச்சுருப்பார், பெட்டி இட்டில் ஒன்றும் கிடையாது. நான் வந்து அவர் இல்லைப்பா நாளைக்கு ஈவினிங் பாண்டியனில் போகிறப்பா ஏதோ சொல்லுவார். சரி 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 ஏ நீ அலையாதப்பாம்பார். நாங்கள் சரி சரிட்டு நானும் பாலன் டெமினா மூணு பேர் என்ன பண்ணுறது 4 மணிக்கே மண்டையநாசார் சேர்ந்து போயிடுவோம். அங்கே போயிட்டு அங்கே அதில் உட்காந்து அங்கே அப்படி இருந்தால் சித்தப்பா பரப்புறப்பா வந்து அந்த பேக்கை வாங்க. ஏன் ஒன்றும் இல்லைப்பா விட்டுருப்பான் பாரு. இல்லை சரி நான் வாங்கிக்கிறது அந்த லெதர் பேக்கை வாங்கிட்டு கூடவே நடந்தான் சொல்லப்படுது. அவர் இது இங்கே இருக்குது மண்டேனா சார் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நடந்தா வேறு வசதிகள்லாம் கிடையாது. அவரோட பேசிக்கிட்டு டவுன் ஹால் ரோட்டில் அப்படியே போகிறது போகிறது. அப்புறம் அவர் சரிப்பா பத்திரமா போங்கப்பா அப்படின்னா பரிதாபமாக அவர் பார்க்குறது. அப்போ அவர் இது ₹1 எடுத்து கொடுப்பார். பத்திரமா வச்சுக்க செலவு பண்ணி சரி சரி அவ்வளோதான் அப்படின்னு அப்படி. அதனால் ரொம்ப ஆர்வமாக இவர் எப்படா மதுரைக்கு வருவார் ₹1 கிடைக்க சொல்லிட்டு அப்படி ஒரு காலங்களில் ரொம்ப இதாகி அவர் எனக்கு வந்து அவர் தான் ஒரு காட் ஃபாதர். இங்கே வந்து எப்போ இருந்தாலும் நான் வந்து சனி ஞாயிறு அங்கே போயிடுவார். அது இப்போது அவரோட எப்போ பார்த்தாலும் பேசுகிறது போகிறது வர்றது ஒரு ஒரு ஞான குரு. அவர் தான் ரொம்ப 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 கஷ்டங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்துருச்சு அமைதியாக டீல் பண்ணுவார். எதுலேயும் டென்ஷன் ஆக மாட்டார். பல என்ன சகோதரிகள் என்ன 5-6 சகோதரிகள் எல்லாம் பிரச்சனை தான் அமை அப்படியா அப்படியா எப்படி சொல்ல உணவு புரியணும் அவருக்கு. அது அது இப்படி பண்ணிக்கலாம் அதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு அடே அப்பா ஒரு கருணையான ஒரு ஒரு தலைவர். ரொம்ப மறக்க முடியாத ஒரு மாமேதை. ஒரு தகப்பனாக குடும்ப உறுப்பினராக எளிய மனிதர்களின் கனவு நாயகனாக வாழ்ந்த சங்கரையாவின் எளிமையான வாழ்வில் அரசியல் எண்ணம் இரண்டாவதுதான். அவரது மனிதநேயம் சக மனிதர்கள் மீது அவர் காட்டும் அன்பும் தான் அவரை உயரத்தில் சிகரத்தில் வைத்திருக்கிறது. நாம தான் இந்த கட்சியில் இது பண்ண பிறகு நிறைய நிறைய நண்பர்கள் வந்துட்டாங்க. சினிமா இல்லை மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் அங்கெல்லாம் வந்து என்ன கும்பலி இம்பளிலாம் தோழர்கள் அங்கிட்டு கேரளா பார்டர் நிறைய தோழர்கள் அப்படி வந்துடுவாங்க. அதில் வகாப்போ என்னவோ ஒருத்தர் மதுரை மாவட்டம் இதில் பொதும்பு பக்கமாக எங்கோ மதுரை அங்கே அந்த பக்கம் ஒரு பெரிய தலைவர் மார்ச் போர்ட்டில் பெரிய தலைவர் வகாப்புன்னு நினைக்கிறேன். அவங்க மூலமாக அங்கே இது போகிறப்ப ஒரு நாள் ஏதோ ஒரு ஒரு ஜீப் அந்த அந்த பகுதி மலைப்பகுதி பூரா வந்து ஜீப்பு தான் வாழ்க்கை பூரா. அப்போ இடத்துல அவர் எனக்கு சொல்கிறார் இது வந்து அது என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறார்
நீ ஒரு எழுத்தாளன்ல இரு அப்படி ரொம்ப பெரியவர் வா வா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கூட்டிகிட்டு போய் காமிச்சார். ரெண்டு மூணு கல் வச்சுருக்காங்க, உள்ளுக்குள்ள சத்திரம் லை விளக்கெலாம் கிடையாது, சோறு பூரா சுண்ணாம்புலாம் காவியில் கிறுக்கியிருக்கு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த இதில் அதான் அந்த பண்ணப்புறம் போடி நாயக்கணும்லாம் நடுவில் அந்த ஊர் அது வருது அந்த ஊர். அப்போ இது என்னன்னு கேட்டேன், பார்த்துட்டில போகிறப்ப சொல்ல சொல்லிட்டார். அங்கே பார்த்தா யார் வந்தாலும் அது ராணி மங்கம்மாள் காலத்திலேருந்து அப்படி ஒரு பழக்கம் அந்த ஏரியாவில் இருக்குது. யார் வந்தாலும் அந்த ஊட்டுப்புறைக்கு நெருப்பு கொடுப்பாங்க, ஒரு இதில் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க ஒரு பக்கெட்டில், நெருப்பும் நீரும் அங்கே இலவசமாக கிடைக்கும். இந்த வழிபோக்கர்களுக்காக மங்கம்மாள் காலத்திலேருந்து அந்த பழக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பல பேர் வந்து சொத்தை பிள்ளை இல்லாத சொத்து சொந்தக்கார தான் திங்க போகிறான், ஏன் ஊட்டுப்புறைக்கு எழுதிடலாமே எழுதிடுவாங்க மக்கள் சாப்பிட்டுமே. காலங்காலத்துக்கு ஒரு அறிக்கை லைட் மாதிரி இருக்கும், அறிக்கை இல்லைன்னா அவங்க விறகுலாம் வந்து அந்த காட்டில் சுள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த சுள்ளிகளை ஒடித்து நெருப்பு போடுவாங்க. அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளோட வந்துட்டால் சிகப்பரிசி இருக்குது சார், கேரளா பார்டர் தானே, இந்த சிகப்பரிசி சின்ன ஓலை கொட்டாலில் கொடுப்பாங்க, பிள்ளைகள் கஞ்சி வச்சு கொடுக்க சொல்லி. மறக்க முடியாத ஒரு அந்த ஊட்டுப்புறை வந்தது. பெரிய விருந்தெல்லாம் அப்போ தர முடியாது சித்தப்பாவுடைய அந்த சுச்சுவேஷனில், ஆனால் ஒரு வயிறார ஒரு உணவு கிடைக்கும். ரொம்ப அந்த சித்தி சித்தப்பாவோட அவங்க ரொம்ப மேன்மையானவங்க, நவமணி அம்மானு பேர். அதான் சொல்லணே, ஒரு புடவை ஒரு கம்மல் ஒரு மூக்குத்திக்கு ஆசைப்படாத ஒரு மேடம் அவங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க, அவங்களே துவைச்சு அவங்களே போட்டுக்குருவாங்க, நல்லா படிப்பாங்க டீச்சர் அவங்க. இப்போ அந்த உணவு வந்து உங்கள் வயிறுக்கு நிறைவான உணவாக இருக்கும், வாய்க்கு ருசியானால் அது தெரியாது, ஒரு நல்ல எளிமையான உணவு. அவங்களும் சாப்பிடுவாங்க நமக்கும் கொடுப்பாங்க, அதான் பசின்னு அங்கே ஒன்று இது கிடையாது. அவருடைய வருமானம் அவ்வளோதான், அது எல்லாரையும் அன்பாக பார்த்துக்குருவார். அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் மறக்க முடியாது சார் லைஃப்பில் வந்தது எவ்வளவு. அதனால் நான் ஒரு இது எழுதினேன் அவருக்கு, இன்று 100 இன்னொரு 100. தமிழ்நாட்டின் அரசியல் வாழ்வில் தோழர் சங்கரையாவின் வாழ்வும் பணியும் தியாகத்தாலும் அர்ப்பணிப்பாலும் எழுதப்பட வேண்டியது. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளவும் எடுத்துக்கொள்ளவும் அவர் வாழ்வே சாட்சியமாக இருக்கிறது. அவரது வாழ்வே இளையோருக்கு உத்வேகமாகவும் அதுவே சிகப்பு சிந்தனைக்கான முதல் புள்ளியாகவும் அமையட்டும்.